அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விஐடி கவுன்சிலிங், அதாவது விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், விஐடி ட்ரிபிள் இ 2023 என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கிறது நம்மளுக்கு இந்த கடைசி ஒரு 3 நாளாக நடந்துச்சு. இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 to 20,000 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கான சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது இன்றைக்கி வந்துருச்சு. சீட் அலாட்மெண்ட்னா அவங்களுக்கு இந்த கல்லூரியில் இந்த கோர்ஸ் என்ன இந்த ஃபீஸ் அப்படிங்கிற சீட் அலாட்மெண்ட் வந்துருச்சு. அதில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா 10901, அவரோட ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 10900 கூட வச்சுக்கோங்க. அந்த ரேங்க்குக்கு வந்து அவர் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணார். ஸோ இதுதான் அவரோட வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா, அவரோட சாய்ஸஸாக இருந்திருக்கு. அவர் என்னென்ன பிரான்ச்சஸ்க்கு சாய்ஸஸ் கொடுத்துருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ அண்ட் எம்எல் வந்து ஃபீஸ் கேட்டகரி 1 கொடுத்துருந்தார் வெள்ளூர் கேம்பஸில். சென்னை கேம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ், அதுமாதிரி ஏஐ அண்ட் எம்எல் வந்து சென்னையிலையும் கொடுத்துருந்தாரு. சிஎஸ் கோர் வெள்ளூரில், சிஎஸ் கோர் சென்னை, சிஎஸ்சியில் வந்து சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ், வெள்ளூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸ், சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸ், வெள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஐஓடி, சென்னையில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ், சென்னையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் கேட்டகரி, அதாவது இதெல்லாம் வந்து ஃபீஸ் கேட்டகரி 2 கொடுத்துருக்காரு, 1 கொடுத்துருக்காரு, ஃபைனலாக ஐடி கொடுத்துருந்தாரு. ஸோ இவருக்கு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் அலாட்மெண்ட் வந்து கிடச்சிருச்சு, அதாவது சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது கிடச்சிருச்சு. அதாவது பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் கிடச்சிருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கேம்பஸில் கிடச்சிருக்கு. ஃபீ கேட்டகரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து 2nd கேட்டகரியில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவரோட சாய்ஸஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சென்னை கேம்பஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸாகவே இவர் 10th சாய்ஸ் தான் கொடுத்துருந்தார். ஆக்சுவலாக இந்த 10th சாய்ஸ் தான் இவருக்கு வந்து கிடச்சிருக்கு. இவரோட ரேங்க்குங்கிறது 10900. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஐடி கவுன்சிலிங்கில் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸுங்கிறது. ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காச்சும் வந்து ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுற பட்சத்தில் எங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் வேணுங்கிறவங்க தாராளமாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுற பட்சத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். உங்களுக்கு மேலும் வந்து உங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.